from NCERT textbook from the topic magnetism and matter topic la irundhu example 5.10 sum pannalam paarenga. A solenoid has a core of material with relative permeability 400. The windings of the solenoid are insulated from the core and carry a current of 2 ampere. If the number of turns is 1000 per meter, calculate H, M, B and magnetizing current. அப்படிங்க கேட்டிருக்காங்க. H ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து magnetic intensity. M ன்றது என்ன பாத்தீங்கன்னா magnetization. M ன்றது magnetization. B வந்து magnetic induction. இது magnetizing current அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அடுத்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹச் கண்டுபிடிக்கலாம். ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்துன்ட்டு கரண்ட்னு போட்டுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் 1000 கொடுத்துருக்காங்க, கரண்ட் வந்து நமக்கு 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆன்சர் என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 2×10³ ஆம்பியர் பர் மீட்டர் தான் யூனிட் ஆஃப் ஹச் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன்றுக்கு இப்படி கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஒன்று நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். செகண்ட் வந்து எம் கண்டுபிடிக்கணும். ஸோ பி கண்டுபிடிச்சிட்டு எம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பின்றது மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மியூஆர், அதாவது ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி இன்ட்டு மியூ நாட் இன்ட்டு ஹச் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, மியூஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி 400 கொடுத்துருக்காங்க, மியூ நாட் வந்து 4π×10⁻⁷ நமக்கு வேல்யூ தெரியும், ஹச் வந்து நம்ம 2×10³ கண்டுபிடிச்சிருக்கோம். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1.005 டெஸ்ட்லா அப்படின்னு கிடைக்கும். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நம்ம 1 டெஸ்ட்லான்னு எடுத்துக்கலாம்ப்பா. இதுதான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நம்ம செகண்ட் எம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போது செகண்ட் எம் வந்து எம்முக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கு வந்து ஃபார்முலா B-μ0H/μ0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நம்ம புக்கில் 5.15 ஈக்குவேஷனில் H=B/μ0-Mன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எம்ன்றது தான் மேக்னடைசேஷன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி தான் அந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு இந்த பி வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். பி எவ்வளோ பார்த்தீங்கன்னா மியூஆர் μ0 H-μ0H/μ0 போட்டுக்குப்பா. இப்போ என்ன பண்ணலாம், அந்த μ0 கேன்சல் பண்ணிட்டு ஹச் காமனாக எடுத்தால் மியூஆர் -1×H போட்டுக்கலாம். மியூஆர் வந்து 400 நமக்கு தெரியும், -1 போட்டு இந்த ஹச் வந்து 2×10³ போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அந்த 400-1 வந்து 399×2×10³ போட்டுக்குங்க. இந்த 399 நியர்லி 400 அப்ராக்சிமேட்லி எடுத்தோம்னா 400×2 வந்து 800 கிடைக்குது. 800×10³ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை சிம்பிளை பண்ணால் 8×10⁵ எடுத்துக்கலாம். மேக்னடைசேஷன் யூனிட் வந்து ஆம்பியர் பர் மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து 8×10⁵ ஆம்பியர் பர் மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னடைசிங் கரண்ட் கேட்டிருக்காங்க. மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா வந்து அதாவது வந்து இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இந்த கோரை யூஸ் பண்ணி இவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, கோரை யூஸ் பண்ணாமல் அடிஷ்னலாக கரண்ட் பாஸ் பண்ணி அதே மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கொண்டு வரணும். சரிங்களா, அதுதான் மேக்னடைசிங் கரண்ட். ஸோ மேக்னடைசிங் கரண்ட் அடிஷ்னல் கரண்ட் அப்ளை பண்ணி கோர் இல்லாமல் சேம் மேக்னெட் ஃபீல்டு கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு μ0× நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கரண்ட் வரணும். கரண்ட் பிளேஸில் ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் ப்ளஸ் மேக்னடைசிங் கரண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அப்போ B/μ0N இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கள், I+ மேக்னடைசிங் கரண்ட். இதுலேருந்து மேக்னடைசிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா B/μ0N-I வருதா. இப்போ பி வந்து நம்ம இங்கே 1 டெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/μ0 வந்து 4π×10⁻⁷ தெரியும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1000 தெரியும், -I வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கரண்ட் 2 ஆம்பியர். இதை சிம்பிளி பண்ணால் இந்த ரவுண்ட் பண்ணுறது இல்லைங்களா, இந்த ஆன்சர் மட்டும் என்ன வரும்னா 795.7 வரும். இது -2 போட்டுங்க, அப்போ 793.7 ஆம்பியர் கிடைக்கும். இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 794 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ அப்போ மேக்னடைசிங் கரண்ட் எவ்வளோ வேணும்னா 794 ஆம்பியர் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்.